நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு சகோதரிகளே, உங்களுடன் அன்பு சகோதரர் பகிர்ந்து கொள்கிறேன். படிக்காமல் முடிவை தீர்வு செய்ய வேண்டாம், படித்துவிட்டு தவறென்று சொன்னால் ஒத்துக்கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெண்களே, உங்களின் ஜன்னல்களை நீங்களே திறந்து வைத்துவிட்டு ஆண்களின் கண்களை மட்டும் கதவடைக்க சொல்வதில் என்ன நியாயம்? அதற்காக ஆண்கள் அத்தனை பேரையும் நான் ராமனாக்கவில்லை. இருந்தும் கடந்த சில வருடங்களாக அதிகமாய் சமூகத்தை கெடுத்திருப்பவை பாலியல் குற்றங்கள்தான். இவை எப்படி நிகழ்கின்றன? 10 வயது சிறுமியை பலாத்காரம் செய்கிற வன்மம் எப்படி முளைத்தது? உண்மையில் ஊரெங்கும் உழவும் உங்கள் தேகம் பிதுக்கும் உடைகள் காட்டும் உடல்களின் இடைவெளிகள் கண்டு கண்டு பழுதறைகிற நெஞ்சம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனிமையின் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ராட்சச விஸ்வரூபம் எடுத்து மொத்தமாய் வரம்பு கடந்து தன் வன்மத்தை தீர்த்து கொள்கிறது. அத்தனைக்கும் காரணம் நீங்கள்தான் என சொல்லவில்லை, முக்கிய காரணமாய் நீங்கள் அநாகரிகமற்ற அடுத்தவர் கண்கள் கூசாத ஆண்கள் அவதிப்படாத ஆடைகளை முகத்தை தாண்டி மற்றதை பார்க்க தோண்டாத நாகரிக உடைகளை நீங்கள் அணிவதால் எந்த விதத்திலும் குறைந்துவிடப் போவதில்லை. அதனால் உங்கள் உடைகளை உன்னதமாய் உடுத்தி இனிவரும் சமூகத்தை பாலியல் வக்கரங்களில் இருந்து கொஞ்சம் காப்பாற்ற உதவுங்கள். ஏனெனில் என்றும் புனிதமானவர்கள் நீங்கள், எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள் நீங்கள், எங்களின் தலைமுறைகளை படைக்கப் போகிறவர்கள் நீங்கள், எங்களின் நேற்றும் இன்றும் நாளையும் நீங்கள். எங்கே தவறு தொடங்கியதோ அங்கே திருத்தி கொண்டிருந்தால் நாங்களும் நல்லவராக இருந்திருப்பார்கள். முடிந்தளவு மூடி மறையுங்கள். உங்கள் அழகு பல பேர் ரசிப்பதற்கில்லை. ஒருவனுக்காய் பாதுகாத்து கொள்ளுங்கள். உண்மையான அழகினை அதில் காணுங்கள். இது ஒரு ஆண் பெண்கள் மீது போடுகின்ற பழியும் அல்ல, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாடுகின்ற இகழ்ச்சியும் அல்ல. விலையுயர்ந்த பைக் இருந்தால் போதும், காதல் தன்னாலே வந்துவிடும். அதுவும் தன் காதலனை அணைத்து கொண்டு பொது இடத்தில் வேகமாக செல்லும் காதல எனும் போதையால் பாவம் ஆடை விலகுவது கூட தெரியவில்லை. தோழிகளுக்கு கூறும் அன்பான அறிவுரை, ஒரு படைப்பாளி தன் பெண் சமூகத்தை விழிப்படைய வைக்கச் செய்யும் சின்ன முயற்சிதான். அதனால் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அனைவரும் உங்களுடைய ஆடைகளை ஒழுங்காக அணிய வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.